நம்ம இப்போ பண்ண போகிறது ஒரு சிடி ப்ரொட்ராக்டர். இது டாக்டர் ரூடி ஹோராக், சயின்ஸ் என்ஸாவோட டைரக்டரோட உபயோகம். இதுக்கு தேவை ரெண்டு பழைய சிடி, ஸ்ட்ரா துண்டு, அது இல்லாமல் ஃபெவிபான். இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த பழைய சிடியில் ஒட்டணும். அதுக்கு இந்த பழைய சிடியோட ஒரு பக்கத்தில் நன்றாக ஃபெவிபான் தடவி அதோட ஸ்டிக்கி பாயிண்ட் வர வரைக்கும் காத்துன்றிருந்து இந்த சிடி ப்ரொட்ராக்டரை அதில் ஒட்டணும். ஒட்டச்சே இதில் க்ரீஸ் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த சிடி ப்ரொட்ராக்டரால் நம்மளால் 360 டிகிரியும் மெஷர் பண்ண முடியும். இப்போ ஒரு அட்டை எடுத்து இந்த சிடி ப்ரொட்ராக்டரை இந்த அட்டை மேலே ஒட்டுறதுக்கு சிடி ப்ரொட்ராக்டரோட நுண்ணும் பக்கத்தில் ஃபெவிபான் தடவி இந்த அட்டை மேலே ஒட்டிடணும். இதை மாதிரி அட்டை மேலே ஒட்டின பிறகு நம்ம ரெண்டு ஸ்ட்ரா துண்டத்தை எடுத்து அதோட ஒரு பக்கத்தை கூர்மையாக கத்திரிச்சு இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு குண்டு ஊசி நுழைச்சு இந்த குண்டு ஊசியை இப்போ அந்த அட்டையில் நுழைக்க போகிறோம். பிறகு இந்த ரெண்டு ஸ்ட்ரா துண்டுகள் நடுவில் இருக்கிற கோணங்களை நம்மளால் இந்த சிடி ப்ரொட்ராக்டர் வச்சுட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ஒரு 90 டிகிரி ஆங்கிள். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரா துண்டத்துக்கு நடுவில் 120 டிகிரி. இப்போது இது 180 டிகிரி ஆங்கிள். அது மாதிரி சுற்றி நம்ம கோணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.